ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஹோம் கிச்சன். இன்றைக்கி நாம் சுவையான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. பால் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: 100 கிராம் அரிசி மாவு, 150 கிராம் வெல்லம், 4 ஏலக்காவை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் சுக்கு பவுடர், தேங்காய் துருவல் 3 ஸ்பூன், 1 முழு தேங்காவை இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுக்கோங்க. மாவு பிசைகிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. 100 கிராம் அரிசி மாவுலேருந்து 1/2 ஸ்பூன் அரிசி மாவை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிப்போம். நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 1 ஸ்பூன் விட்டு கலந்து எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை இப்போ நாம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நாம் அதை வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லா உருண்டையும் இதில் சேர்த்துக்குவோம். கொழுக்கட்டை போட்ட உடனே கரண்டி வச்சு கிண்டி விடாதீங்க. 10 நிமிஷம் கழித்து கரண்டி வச்சு கிண்டி விடுங்க. போட்ட உடனே கிண்டி விட்டோம்னா அந்த கொழுக்கட்டை ஃபுல்லாக கரைஞ்சிரும். நல்லா கொதிச்சிருச்சு. 2 ஸ்பூன் அரிசி மாவை தண்ணி விட்டு கரைச்சி இது கூட கலந்து எடுத்துப்போம். அப்போ தான் கெட்டியான பதம் கிடைக்கும். இப்போ இது கூட தேங்காய் பால் சேர்த்துப்போம். இப்போ இது கூட ஏலக்காய் தூள், சுக்கு பவுடர், துருவி வச்சிருக்க தேங்காய். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா கெட்டியான பதம் வந்துருச்சு. இப்போ சுவையான பால் கொழுக்கட்டை தயார். சுவையான பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.